ஜனாதிபதி கோட்டாபயால் எப்போது நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தெற்கு ஊடகம் தகவல். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கான முக்கிய அறிவிப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை 20 லட்சமாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம். எரிபொருட்களை சீக்கிரமாக பயன்படுத்துங்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கிளிநொச்சியில் பெரும் சோகம், தாயும் மகளும் சடலமாக மீட்பு. தடுப்பூசியால் ஏற்படும் பக்க விளைவுகள் சுகாதார அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சஜித் கோட்டாபய தொலைபேசியில் பேச்சு விடுதலை யாவாரா ரஞ்சன் ராமநாயக்கன். இருபதாம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்வரும் 2023 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி எதிர்வரும் 2023 பிப்ரவரி 5ஆம் தேதி நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படக்கூடிய சாத்தியம் அதிகம் உண்டு என தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் ஓராண்டு காலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023 மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் பொதுஜன முன்னணியிடம் இருக்கும்போதே தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவிற்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைவாக வாகன சபை தேர்தலையும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஒன்றன் பின் ஒன்றாக 3 தேர்தல்கள் அடுத்தடுத்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி விண்ணப்பங்களுக்கான இறுதி திகதி இம்மாதம் 20ஆம் தேதி முதல் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அல்லது www.onlineexams.government.lk அல்லது திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ கைபேசி செயலியூடாக விண்ணப்பங்களை இணையதளத்தில் சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் அரசு பாடசாலை மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடமையின் போது விபத்துகளில் உயிரிழக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் நட்டஈட்டை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பணியிட விபத்துகளினால் மரணமடைந்து அல்லது நிரந்தர ஊனமுற்ற தனியார் நிறுவன ஊழியர்களுக்கான இழப்பீட்டுத் தொகுதியை 20 லட்சமாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழிலமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய பணியிட விபத்தில் மரணம் ஏற்படும் பட்சத்தில் இதுவரை வழங்கப்பட்ட 550,000 ரூபாவை 20 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலைகள் உயர்த்தப்படாது என எரிசக்தி அமைச்சர் உதயகமன் புல தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $89 எனவும் 7 ஆண்டுகளின் பின்னர் இவ்வாறு விலை உயர்வு பதிவாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சீதாவாக்கு பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மாதம் ஒன்றிற்கு எரிபொருள் கொள்வரவு செய்ய $500 மில்லியன் தேவைப்படும். அதேவேளை ஏற்றுமதி வருமானம் $750 காணப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் இந்த நிலவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்கள் எரிபொருட்களை சீக்கிரமாக பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் டீசலில் அரசாங்கத்திற்கு ₹30 நட்டம் ஏற்படுவதாக உதயகமன் புல தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வீடு ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 17 வயதான மகளும் தாயாரும் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. தந்தையும் மகனும் தொழிலுக்கு சென்றிருந்த நிலையில் 11:50 குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 47 வயதான ஆனந்தராசா சீதேவி என்று தாயாரும் 17 வயதான அவருடைய மகளுமே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கொரோனா தடுப்பூசியால் ஏற்படும் அனைத்து பக்க விளைவுகளையும் பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரி அல்லது சுகாதார அமைச்சிற்கு தெரிவிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து ஆராய்வதற்கு உரிய அதிகாரிகளுக்கு விரிவான அறிக்கை வழங்கப்பட வேண்டும் என சுகாதார சேவைகளின் பிரதி பணிப்பாளரான வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் இதுவரை காய்ச்சல் போன்ற லேசான பக்க விளைவுகள் மாத்திரமே பதிவாகியுள்ளது. கடுமையான உடல் நலக்குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதை தவிர்க்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஹேமந்த ஹேரத் இதன்போது தெரிவித்துள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க எதிர்வரும் சுதந்திர தினத்தில் விடுவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசு தலைவரிடம் தொலைபேசி வழியாக மீண்டும் தொடர்பு கொண்டு மனித நேயத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுக்குமாறும் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு
பொதுமன்னிப்பு வழங்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிடம் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இத்தகவல் அம்பலமாகியுள்ளது. நாற்காலி சின்னத்தில் தேர்தல்களில் போட்டியிட பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு மீண்டும் உயிரூட்டும் திட்டங்கள் நடந்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கோவின் தலைமையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுஜன ஐக்கிய முன்னணியை மீண்டும் உயிர்ப்பித்து அதன் தலைமையில் வேறு கட்சியை இணைத்து கூட்டணியை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்ட குற்றச்சாட்டில் அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சுசில் பிரேமஜெயந்தவும் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபயால் எப்போது நாடாளுமன்றம் கலைக்கப்படும்? தெற்கு ஊடகம் தகவல். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கான முக்கிய அறிவிப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை 20 லட்சமாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம். எரிபொருட்களை சீக்கிரமாக பயன்படுத்துங்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கிளிநொச்சியில் பெரும் சோகம், தாயும் மகளும் சடலமாக மீட்பு. தடுப்பூசியால் ஏற்படும் பக்க விளைவுகள், சுகாதார அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சஜித் கோட்டாபய தொலைபேசியில் பேச்சு. விடுதலை ஆவாரா ரஞ்சன் ராமநாயக்க.